அகதியனோட இயக்கத்துல ஜெய் ஆகாஷ் நடிச்ச படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமும் சரி, அதை தொடர்ந்து வந்த படங்கள்லயும் சரி, ஜெய் ஆகாஷ் நடிச்ச படங்கள் அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. இன்னும் கேட்டா அந்த படங்கள்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற டவுட் கூட நமக்கு ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள்லாம் ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கைவிடாம தொடர்ந்து வந்து படங்கள் அவராகவே தயாரிச்சும் நடிக்கவும் செஞ்சாரு. ஆனா அந்த படங்களும் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை விடாம இப்போ ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, அதை இயக்கவும் செஞ்சிருக்காரு, ரெண்டு வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு பேரு காதலுக்கு கண்ணில்லை. அந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் இப்ப நடந்துச்சு. அந்த ஆடியோ ரிலீஸ்ல ரெண்டு பாடல்கள் மட்டும் பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க, அதனுடைய வீடியோ காட்சியும் காமிச்சிருக்காங்க. ஆனா அதை பார்த்தவங்க எல்லாருமே முகம் சுழிக்கிற அளவுக்கு இந்த பாடல் காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் தான். 2 நிமிஷம் பாடல் காட்சியில 4 லிப்லாக் முத்த காட்சியில ஜெய் ஆகாஷ் நடிச்சிருக்காரு. விஷால் நடிச்ச படத்துல ஒரே ஒரு முத்த காட்சிக்கே சென்சார் போர்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேருக்கு விஷால் பதில் சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஆனா ஜெய் ஆகாஷ் எந்த தைரியத்துல இந்த பாடல் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க. ட்ரெய்லரை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு தெரியுது இந்த படம் எந்த அளவுக்கு வெளி வரும் சொல்லிட்டு. ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கான படம் இது, ஒரு பெண் எப்படி முன்னேறி வரா அப்படிங்கறத மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரெய்லர்ல முழுக்க முழுக்க இவர் பெண்களை போட்டு அடிக்கிற மாதிரியே காட்சிகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துல என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே ஜெய் ஆகாஷ் நடிச்சிருக்காரா இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நடிச்சிருக்காரான்னு தெரியலன்னு தான் எல்லா இடத்துல இருந்து முணுமுணுக்கிறாங்க.